இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களுக்கு என அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா சுகமாக இருப்பீங்கன்னு சொல்லி தேவனுடைய நாமத்தில் கொண்டு நான் விசுவாசிக்கிறேன், உங்களை வாழ்த்துகிறேன். இன்னும் நேற்று பார்த்தோம், நாம் வந்து எவ்வளோ விலையேற பெற்றவர்கள், நாம் எவ்வளோ விலையேற பெற்றவர்கள் என்பதை நாம் தியானித்தோம். இன்றைக்கு நாம் தியானிக்க இருப்பது நம்முடைய ஆத்மா விலையேற பெற்றது. எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்முடைய ஆத்மா விலையேற பெற்றதாய் இருக்கிறது. அதற்கு ஆதாரமாக மார்க்கு 8:36-37 வசனங்களில், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான் என்று அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன அப்படின்னு சொல்லி தெளிவாக கூறப்பட்டுள்ளது. இங்கே பாருங்கள், நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம், நம்ம படிப்பு, நம்முடைய இப்போ நம்மிடத்தில் இருக்கிற பணம், அழகு, இது எல்லாம் வந்து நம்மளை என்ன செய்யும் மீட்டு கொண்டு உலகத்தில் ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போய் வைத்து விடும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் பாருங்கள், தேவன் ஒரு வசனத்தில் அழகாக சொல்லியிருப்பார். பாருங்கள், தேவன் தருகிற ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் என்ன செய்ய மாட்டாராம், வேதனையை கூட்ட மாட்டார் என்று சொல்லி தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது. அப்போது நாம் உலக காரியமாக தேடி செல்கிற செல்வம், பணம், படிப்பு, பதவி, அந்தஸ்து இதெல்லாம் என்ன செய்யும், நல்லா இருக்கும், கொஞ்ச நாள் நல்லா இருக்கும், அதுக்கு பிறகு அதன் மூலமாக சில வேதனைகளும் பாடுகளும் நம்மை தேடி என்ன செய்ய வரும். ஆனால் தேவன் தருகிற ஐஸ்வர்யம் இருக்கு பாருங்க, அதனோட அவர் ஒருபோது வேதனையை கூட்ட மாட்டார். அழகாக வந்து என்ன செய்கிறாங்க, சில இடத்துல பைபிளில் தெளிவாக கொடுத்துருக்குற, நீங்கள் இப்படி செய்யும் போது தேவன் உங்களை உயர்த்தினார், அவர்களை உயர்த்தினார், அவர்களை கனப்படுத்தினார். யோசப்பின் வாழ்க்கையில் அவன் கனம் பெற்றவனாய் இருந்தான், தானியலின் காரியம் ஜெயமாக இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அங்கு எந்த வேதனையும் பக்கத்துல இல்லை. ஆனா சில பாடுகள், போராட்டங்கள்ல இருக்கும் போதும் தேவன் கூடவே அவங்க கூட இருந்து அவங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்தி இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அதே போல சொல்றாரு, நீ எவ்வாறு என்னுடைய பார்வைக்கு விலையேற பெற்றவனாய் இருக்கிறாயோ, விலையேற பெற்ற மகளாக இருக்கிறே, அதே போல உனக்குள்ள இருக்கிற உன் ஆத்மாவும் விலையேற பெற்றாய் இருக்கிறது. அதை நீ இழந்து போனா அந்த இடத்துல பூமியில நீ என்ன லாபம் இருந்தாலும் நினைத்து அதை இழந்து போகிறான். முதல்ல அவனுக்கு கொடுக்கப்பட்ட பெலன், தேவன் அவனுக்காக வைத்திருந்த தீர்மானம், எல்லாவற்றின் நோக்கத்தையும் அவன் இழந்தவனாய் கடைசியில் ஒன்றுமே இல்லாதவனா ரெண்டு தூணுக்கு இடையில கட்டப்பட்டு அப்படி என்ன செய்கிறான் நின்று தேவனே அப்படின்னு சொல்லி பார்க்குறான். பரலோகத்தை என்னை பற்றி நான் செய்தது பாவம், என்னை மன்னிங்க, என்னுடைய பாவங்களை நீங்கள் மன்னிங்கன்னு சொல்லும்போது அந்த பலன் திருப்பி அவனுக்குள்ளே வருது. ஆனால் அவன் என்ன செய்கிறான், அந்த கூட்டத்தோடு அவன் என்ன செய்கிறான், மடிந்து போய்விடுகிறான். இன்றைக்கு நிறைய பேர் நீங்கள் பாருங்கள், கணவனுக்கு விரோதமாக மனைவி, மனைவிக்கு விரோதமாக கணவன் என்ன செய்கிறீங்க, நிறைய கள்ள தொடர்புகள் வச்சுருக்காங்க. அதை கேட்டால் ஃபேஷன் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். தேவனுடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. நம்ம ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா அழகாக வசனம் சொல்லுகிறது பாருங்கள், நீதிமொழிகள் 6:29 வசனத்தில், வேசியானவள் என்ன செய்கிறாளா, அருமையான உயிரை வேட்டையாடுகிறாள். அதுக்கு ஆங்கில வேதாகமத்தில் குறிப்பிட, விலை மதிக்க முடியாத ஆத்மாவை கொன்று போடுகிறாள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. விலை மதிக்க முடியாத ஆத்மாவை என்ன செய்கிறான், கொன்று போடுகிறாள் என்று எழுதப்பட்டிருக்க. பிறனுட மனைவியிடத்தில் பிரவேசிப்பவனும் அப்படியே அவளை தொடுகிற எவனும் ஆக்கினைக்கு தப்பான் அப்படின்னு சொல்லுகிறது. நம்முடைய இந்த மாமிசம், நமக்கு வெளிப்படையே தோன்றக்கூடிய எல்லாம் அழிந்து போவோம், ஆனால் நமக்கு ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது. ஆனால் இந்த ஆத்மாவை நரகத்தில் தள்ளி அழிக்கக்கூடிய ஒரு பாவ செயல் நம்மிடத்தில் காணப்படுமே என்றால் அதை நம்மை விட்டு என்ன செய்கிறது, அப்புறப்படுத்துவது இந்த புதிய வருடத்தில் நமக்கு நன்மையான காரியங்களை நம்மை தேடித்தரும். குடும்பத்தில் சமாதான குறைச்சல் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், ஆனால் நம்மை நாமே சோதித்து பார்க்கணும். நம்ம எந்த வழியில் தடுமாறி இருக்கிறோம். ஒருத்தனை, ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ நம்ம இச்சையோடு பார்ப்போம் என்றால் அவர்களோட வேசித்தனம் பண்ணி ஆயிட்டுன்னு சொல்லி புதிய ஏற்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்போது நம்ம என்ன செய்யணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். பார்வைகள், நம்முடைய பேச்சில், நம்முடைய செய்கைகளில் கவனமாக இருக்கணும். நான் ஏன் என்றால் நாம் இயேசுவுடைய பிள்ளைகள், இயேசுவின் சாயலை தரித்திருக்கிற நாம் நம்ம எப்படி இருக்கணும், இப்படிப்பட்ட பாகவங்களுக்கு விலகி உடனே யோசிப்ப பாருங்க, பாவம் என்னை தேடி வந்துச்சு
அவனை கௌரவப்படுத்த பாவமாக தான் இருந்துச்சு. ஆனாலும் அவன் அந்த பாவத்தை விட்டு விலகி ஓடுகிறான் பாருங்க. அந்த நாட்டின் அதிபதியாக அதிகாரியாக உயர்த்தப்படுகிறான். அப்போ நம்ம உயர்த்தப்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம இடத்துல இப்படி ஒரு சாதாரண காரியங்கள் நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த காரியங்கள் நம்ம கீழே தள்ளி கொண்டிருக்கோம். கடவுள் நம்ம நல்லா படிக்க வைத்திருப்பார், உத்தியோகம் தந்திருப்பார், புகழ் தந்திருப்பார். அதற்கு மேலே அடுத்த ஸ்டெப்புக்கு போகாமல் இப்போ கீழே போயிட்டு இருக்கோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம வெளிப்படையாக பாவம் செய்யாமல் இருக்கலாம், மனதளவில் பாவம் செய்து கொண்டிருப்போம். தேவனுக்கு விருப்பம் இல்லாத கண்களின் இச்சை, காதுகளால் கேட்கக்கூடாத வார்த்தைகளை கேட்பது, தூஷண வார்த்தைகளால் பேசுவது, இந்த காரியங்களை நம்மிடத்தில் இருக்குமா என்றால் தேவ சாயல் நம்மிடத்தில் என்ன செய்யாது, பிரதிபலிக்க முடியாது. அப்போ நம்ம என்ன தேவன் செய்ய முடியாது, உயர்த்தி கனப்படுத்த முடியாது. எனக்கு அருமையான ஒரு கதை ஞாபகத்து வருது பாருங்க. ஒரு சிறந்த ஒரு சர்க்கஸ் நடிகன் என்ன செய்கிறான் அப்படின்னா, அமெரிக்காவுக்கு போகிறான். அங்கே தன்னுடைய திறமையை கொண்டு நிறைய நடிப்புகளை என்ன செய்து நடித்து கொண்டே இருக்கிறான். நிறைய பணம் சம்பாதிக்கிறான். அந்த பணத்தெல்லாம் பணத்தை பணமாக கொண்டு வர விரும்பாமல் அதுக்கு ஒரு பெரிய விலை உயர்ந்த ஒரு வைரக்கல்லை வாங்கி என்ன செய்கிறான், கப்பல் மூலமாக பிரயாணப்பட்டு தன்னுடைய தேசத்துக்கு என்ன செய்ய திரும்பி கொண்டிருக்கிறான். அப்போ என்ன செய்கிறான், அந்த கப்பலில் இருக்கிற மக்களுக்கு தன்னுடைய திறமையை காண்பிக்க வேண்டும் சொல்லி அவங்கெல்லாம் கூடி சாப்பிட்டு கொண்டு இருக்க அந்த நேரத்தில் என்ன செய்கிறான், நான் என்ன செய்கிறேன் பாருங்கள், இந்த பெரிய கயிறு மேலே ஏறி இந்த பெரிய விலை மதிக்க முடியாத வைரக்கல், ரொம்ப விலையுயர்ந்த வைரக்கல்ல தூக்கி போட்டு அப்படியே என்ன செய்வேன், பிடிச்சிருவேன், இது என்னுடைய திறமை என்ன செஞ்சலன்னு சொல்கிறான். அப்படி இப்போ போட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு அலை என்ன செய்கிறது வருகிறது. அந்த கப்பல் என்ன செய்கிறது, ஒரு பக்கமாக என்ன செய்கிறது, சரிகிறது. சரிந்தவுடன் என்ன செய்கிறது, அந்த விலையேறப்பற்றக்கல் கடலில் அப்படியே உளுந்து என்ன செய்கிறது, முங்கி பெய்கிறது. அப்போ என்ன ஆயிற்று, அவனுக்கு ரொம்ப துக்கம் இருக்கிறது, அவன் கஷ்டப்படுறான். சரி, அந்த காரியம் அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நாமும் என்ன செய்கிறோம் அப்படின்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட ஆத்மாவை தூக்கி போட்டு விளையாண்டுட்டு இருக்கோம். அது பாவத்தில் இருக்குது, அது அதை நம்ம கவனிக்காமல் இருக்கிறோம். கடைசியில் என்ன செய்கிறது, அது தூக்கி போட்டு நம்ம விளையாடுறது பாவத்துக்குள்ளே முங்கி நரகத்தை நோக்கி, பாதாளத்தை நோக்கி போகிற. அந்த பாதாளத்துக்கு போகக்கூடாதுன்னு இயேசு உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் என்ன செய்தார், தம்முடைய ரத்தத்தையே சிந்தினார். சுமக்க முடியாத பாரமாகிய சிலுவை தம்முடைய முதுகில் சுமந்து, நம்ம பார்க்கக்கூடிய வேண்டாத படங்களுக்காக கண்களினால் கண்ணீர் வடித்து, முள்முடி சூட்டப்பட்டு, கிழிக்கப்பட்டு, பிக்கப்பட்டு, தன்னுடைய ரத்தத்தில் உடம்பில் இருக்கிற ரத்தம் அவ்வளோ பிழியப்பட்டு நமக்காக காயப்பட்டார். எதற்காக? இந்த ஆத்மா பாதாளத்துக்குள்ள முங்கி போயிடக்கூடாது, நரகத்துக்கு போயிடக்கூடாது. இந்த ஆத்மா விலையேற பெற்றது, இந்த ஆத்மா என்னை தேடி நான் பரலோகத்தில் வைத்திருக்கிற நல்ல ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பி நமக்காக பாடுபட்டாரே. அந்த பாடுகளை ஒரு நிமிஷம் நம்ம தியானிக்கும் போது நம்முடைய ஆத்மா எவ்வளோ விலையேற பெற்றதுன்னு சொல்லி நம்ம என்ன செய்ய முடியும், கண்டுபிடிக்க முடியும். இந்த ஆத்மாக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தாரே, உங்களுக்காக இன்று தட்டி கொண்டே இருக்கிறாரே. நீங்கள் நல்லா என்ன செய்யுங்க, யோசிச்சு பாருங்க. கடவுளே, என்னுடைய ஆத்ம மீட்பு அருமையானதுன்னு சொல்லி இன்னைக்கு அர்ப்பணிப்போமா? ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்புல ஏசப்பா, அந்த நேரத்தில் தகப்பனே, தங்களுடைய ஆத்மா எவ்வளவு விலையேற பெற்றது என்று சொல்லி அறிந்து கொண்டாங்க ராஜா. அந்த ஆத்ம மீட்பு எவ்வளவு விலையேற பெற்றது என்று சொல்லி அறிந்து கொண்டாங்க தகப்பனே. அது பாதாளத்தை நோக்கி செல்லக்கூடாது என்பதுக்காக நீர் வந்தீரே, இந்த பூமிக்கு உங்களுடைய ஜீவனையே கொடுத்தீரே தகப்பனே. அப்பா, அந்த பிள்ளைகளும் நோக்கி கதறுறாங்க தகப்பனே. ஒவ்வொரு ஆத்மாக்களும் தகப்பனே உடைய கையில் விலையேற பெற்றதா இருக்கிறது ராஜா. அந்த ஆத்ம மீட்பு அருமையா இருப்பது என்பதை உணர்ந்து கொண்டு மினோக்கி கதற குடிக்கிறது ராஜா. அந்த மினோக்கி கதற குடி அறிந்து கொண்டாங்க தகப்பனே. மகிமை மகிமை.